ரெடி மேடம் மேடம் பேச ஆரம்பிச்சிடுங்க ரெடி மேடம் அன்பனே கை காட்டாதீங்க கத்திக்கி இருக்கோம் ரெடி தமிழ்நாடு முதலமைச்சர் பல இடங்கள்ல வந்து இந்த முடிக்க கூடாத பகுதி பாத்தீங்கன்னா ஹைவே கடந்த ஆண்டு பண்ணியிருக்கோம்
ஹைவேஸ்னால தான் பல இடங்கள் என்ன முடியாம ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய அஞ்சு ரோட்ல கூட உங்களுக்கே தெரியும் அதே முடிக்காம இருக்காங்க இப்போ ஹைவேஸ்ல ஒவ்வொரு முறையுமே வந்து லேட் பண்ணிட்டு இருக்காங்க இதனால தான் சென்னை மாநகராட்சியுடைய ஒட்டுமொத்த மழை நீர் தேங்குற காரணம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து புதுசா இருக்கிறது ஒரு பக்கம் ஏற்கனவே தங்கியிருக்கக்கூடிய இவங்கெல்லாம் டிலே ஆகிட்டே இருக்கு அமைச்சர் அவர்கள் வந்து கடந்த வாரம் தான் வந்து எல்லா அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்திருந்தாங்க மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 15 எல்லா பணிகளும் முடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேஸ் பிடபிள்யூடி டபிள்யூஆர்டி எல்லாருமே இணைந்து இருந்தாங்க மெட்ரோ வாட்டர் துறைக்கும் சொல்லியிருக்கோம் ஸோ எல்லாருமே இணைந்து தான் இந்த மழையை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு எப்படி சென்னையில் தண்ணி நிற்கலையோ அதே போல் இந்த ஆண்டும் இருக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க அதை நோக்கி தான் எல்லாருமே ஞானக்கமலி பாலம் பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகராட்சியா சார்பாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டு முடிஞ்சிருக்கு இப்போ நம்மளோட கடைசி ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ரோட் லைன் மட்டும்தான் நம்ம போட வேண்டியது இருக்கு ரயில்வே துறையை சார்ந்து அவங்க இன்னும் 4 போட அந்த பெண்ட் வர்றது போட வேண்டியது இருக்குது அவங்க இன்னும் அது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு வருடத்துக்குள்ளே அவங்க அதை முடிக்கிறதா தெரிவித்திருந்தாங்க நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் வால்டாக்ஸ் ரோடு வால்டாக்ஸ் ரோடு வந்து பிடபிள்யூடி சார்ந்த சாலை அது அந்த இடத்துல சில பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது பணிகள் முடிந்தோடனே சாலை அமைக்கப்படும் மாமல்லன் படம் பார்த்துட்டீங்களா எப்படி நடிச்சிருக்காரு அவர்கிட்ட மாமன்னன் படம் நல்ல படம் நல்லா எடுத்திருக்காங்க இப்போ திராவிட மாடல் அரசு வந்து சமூக நிதி எந்த அளவுக்கு கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்தில் உதயணா காமிச்சிருக்காங்க அதே போல் பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பேர் பெண்கள் வந்து ஆளுமையில் இருக்காங்க அப்படின்னா திராவிட மாடல் சமூக நிதி தானே சொந்த கட்சியில் அப்படி எதுவுமே இல்லையே இதுவரையிலும் நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட ஃபேஸ் பண்ணதில்லை சரி வேற